Hi friends, welcome to Ruby's Recipes. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து சுருக்கம் விழுக ஆரம்பிச்சிருக்கும், நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும், நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், முகம் ஃபுல்லாக ஆயிலினஸாக இருக்கும், பிம்பிளாக இருக்கும் எல்லா பக்கமும், கண்ணத்தில் நெத்திலெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹோம் ரெமடிஸ் என்ன வச்சு சரி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெறும் மூணே பொருள் வச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஒரு மேஜிக் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. சந்தன பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கடலைமா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சாப்பாடு வடித்த கஞ்சி தேவையான அளவு அதில் விட்டு நல்லா மூணி பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு நமக்கு சுருக்கம் இருக்கிற இடத்துல கை கால் முகம் எங்கே வேணால் அப்ளை பண்ணாத ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு நல்லா இது காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை வாஷ் பண்ணிடலாங்க. இதை வந்து வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் செய்யுங்க, செஞ்சாலே போதும் நமக்கு 2-3 வாரத்துலேயே கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சந்தனம் போட்டிருக்கறனால பிம்பிள்ஸ் இருந்தால் கூட அது வந்து சீக்கிரமாக அது ஆறிடும், இனி திருப்பி வராமையும் அதை தடுக்கும். கடலை மாவு யூஸ்வலாக உங்களுக்கே தெரியும், நல்ல மாய்ஸ்சரைசர், அது ரொம்பவே நல்லது ஸ்கின்னுக்கு. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த வீடியோவிலே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுது பாருங்கள். இது அந்த கைக்கும் இந்த கைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ஒரு பிரைட்னஸும் கொஞ்சம் லைட்டாக சுருக்கும் கம்மியான மாதிரி தெரியுதுங்களா. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சிம்பிளானதும் ஈஸியானது கூட. சந்தன பவுடர் வந்து உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது நாட்டு மருந்து கடையில் ஒரிஜினல் கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க, இன்னுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.